என்ன பளபளன்னு விடுஞ்சிருச்சு. ஐயோ 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 ஐயோ, டேய் எந்திரிக்கடா எந்திரிக்கடா எந்திரிக்கடா, டேய் என்ன போட்டாம இருக்கு. அதுக்கு முன்னாடி மெயின் கேட்டையும் காம்பவுண்ட் கேட்டையும் திறந்துடணும் ஃபாதர். எதுக்கு? பேய் போறதுக்கு. சாத்தான் எல்லாம் சின்ன கப்ல காத்தா போயிடுமே. அது ஆர்டினரி பேய் ஃபாதர், இது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. ஐயோ, நான் போய் கேட்டேன் சார். சத்தப்பா, நான் சொல்லாம நீ எப்படி தரேன்? அவன் தான் சொல்றானே எக்ஸ்ட்ராடரி பேய்னு. நீ என்ன லூசு மாதிரி கேக்குறீங்க? பேய் போறேன்னு எனக்கு பேதி போயிடும் ஃபாதர். நான் போய் கேட்டேன் சார். சத்தப்பா, மன்னிப்புலாம் கேட்க முடியாது. அது இது நேரம் இல்ல. சாரி, நம்ம நேரத்தில் கொடுத்து திறக்க மாட்டேங்குதே. போயிரு. ஹலோ. உன் பொண்ணு கண்ணு டென்ஷன்ல இருக்கல? உன் பொண்ணுங்க இருக்க நான் சொல்றேன். எங்க இருக்கா? ஆனா ஒரு கண்டிஷன். என்னடா கண்டிஷன்? கட்டி குடுக்குறேன்னு சொன்னா கட்டி குடுக்குறேன். மோத அவ எங்க இருக்கான்னு சொல்ற? பாய்ஸ் ஹாஸ்டல்ல கெட்டப் மாத்தி பர்தா போட்டு சுத்திட்டு இருக்கா. டேய், நம்ம பாப்பா பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கானா? திரும்ப அவர் ரெடி ஆயிட்டா? எங்கிருந்து வந்திருக்கான்னு கேளு. எங்க இருந்து வந்திருக்க சொல்லு. சொல்லுமா? சொல்லு. சென்னையா ஃபாதர்? என்ன பேருன்னு கேளு. ஏதாவது கவிதா கமலா இருக்கும் ஃபாதர். அதிர்ஷ்டலட்சுமி
வெளியே போறதுக்கு இதுதான் கரெக்டான டைம், டக்குன்னு போயிரு. என்ன வேணும்னு கேளு. அப்ப என்னதான் கேக்குறான்? அத தாண்டா நானும் கேட்க சொல்றேன். உங்களை எல்லாம் பாத்திரம் எப்படி போட்டாங்க இல்ல? அது வேணாமே பாருக்கா. உனக்கு என்ன வேணும்? சாரி, நீ ரொம்ப லேட். நான் ஆல்ரெடி ஒருத்தனோட ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இதே டயலாக் எத்தனை வாட்டி சொல்லுவேன்? ஆமா, இது என்ன புது கெட்டப்ப? என்ன மூஞ்சி மாறிச்சு? எப்படா என் மூஞ்சி மாறிச்சு? அம்மா சாரிம்மா, நான் அப்பா மாதிரி. யாருமா நீ? பழியர்னு பரதா போட்டு சுழி சுழி நடிக்கிறியம்மா. என்ன தில்ல இருந்தா எங்க பாசை அடிச்சுட்டு ஓடுவேன். ஏ, யாரா நீ? அடி பாக்கலாம்.
என்ன நீ அடிக்கடி பிளான் பிளான் சொல்ற? உனக்கு அந்த பேய்க்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்ன்றதா முக்கியம்? பேய் போகும் ஃபாதர், மூடி விடுங்க ஃபாதர். மன்னிக்கணும் சத்த ஃபாதர், அந்த பேய் வெளியில போதா இல்லன்னு? அதெல்லாம் போயிரு ஃபாதர். நோ நோ ஓயோ எனக்கு வர மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு போடுற 500 ரூபாய் பணம் தரண்டா. 1000 ரூபாய் கொடுத்தா கூட அடக்க முடியாது. சைலண்டா போறத சவுண்ட் போட்டு வர வச்சியடா. நானும் போட்டேன், டென்ஷன்ல தானா வந்துருச்சுப்பா. அதுவும் டென்ஷன்ல தாண்டா வருது. ஐயோ காத்து போட்டு கை வலிக்குது. இன்னும் போகாம இங்கே சுத்திட்டு இருக்க. கிளம்பி போ சீக்கிரம். போனா எங்க போறது? என் காரியம் முடிஞ்ச வரைக்கும் எங்கேயும் போக மாட்டேன். என்ன காரியம்? எங்களை போய் டார்ச்சர் பண்றதா? அதிர்ஷ்ட லட்சுமி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். வெறும் காப்பி மட்டும் தானா? வேற என்ன வேணும்? ஒண்ணே ஒண்ணு கூட. உமா உமா கைய விடியா, காலங்காத்தால போய். இந்த ஆளுக்கு தான் பிள்ளையா, இந்த ஆளு எனக்கு பிள்ளையான்னு எனக்கே தெரியல. இவன் அப்பா சொல்ல எனக்கே வெக்கமா இருக்கு. என்னது இது? அது ஒண்ணும் இல்லப்பா, அது மாசி மாசம் ஏதோ பக்தி பாட்டா இருக்குமோ நினைச்சேன். இந்த பேப்பரை ஒழுங்கா படிச்சு முடிக்கவே உனக்கு சாயங்காலம் வரைக்கும் ஆகும். இந்த லட்சத்துல இதெல்லாம் வேற கோச்சு கதடா. சரி சரி, அப்பதான் போயிட்ட, ஆசீர்வாதம் பண்ணி வந்திருப்பா. என்ன மாதிரி நீண்ட நாள் குஜாலா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஏன் சொல்ல மாட்டேன்? என்னைய பெத்த நாள் நீ சந்தோஷமா இருக்க, எனக்கு ஒண்ணு பிறந்திருக்குல்ல, அது எங்க என்னைய சந்தோஷமா இருக்க விடுது? ஓ, உன்னைதான் கூப்பிடுறாங்க. பெரிய மனுஷனா? டேய், உன்னைதான் கூப்பிடுறேன். புரிஞ்சா சரிதா? யோ, எவ்வளவு கூட்டு விட்டுருக்கோம் முல்ல வெள்ளவாயா? யார் அது? புது கூட்டமா இருக்குது. யாரையா நீங்க? மரியாதை தெரியாத ஆளா இருக்கீங்க. யோ, ஓ மகன் தான் சரவணா? ஆமா, ஏன் ஒரே மகன் தான் சரவணன்? என் பையன் கல்யாணம் சொந்த, உன் பையன் பொண்ணு தூக்கிட்டு போயிட்டேன். அவன் ஆம்பளையா? அத்தனை பேருக்கு மத்தியில வந்து ஒத்தாள பொண்ணு தூக்கிட்டு வந்திருக்கான்ல. ஓ மக ஆம்பளையா இருந்தா அதே பொண்ணு திருப்பிட்டு வந்து தவிர்க்க சொல்லு. அவர் சொல்றது என்ன? அந்த பேசிட்டு இருக்கான். அடப்பிடுங்க பொங்காளி, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இது ஒரு மானம் கட்ட குடும்பம்.
கிட்ட கொடு. ஒரு பெரிய மனுஷனா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுற மாதிரி நடந்துக்கணும். நீ செஞ்ச வேலைக்கு ஊர்ல மட்டும் இல்ல உலகத்திலே நம்ம மானம் கட்ட குடும்பம் சொல்லத்தான் செய்வாங்க. ஒரே சுள்ள சுட்டு பாரு, உன் பையன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான், எல்லாம் நீ கொடுக்குற செல்லம். இவன் எப்படி விட்டுக்கிட்டு இருந்தா சரியா வராது. நம்ம பையனுக்கு உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறான். முதல்ல அவன் ஜாதகத்தை இன்னைக்கு போய் ஜோசியரை பாக்குறான். திரும்ப விட்டாக்கா எங்கேயோ பறக்க வேண்டியதுல எனக்கு அப்பனா வந்து பறந்து போய் உங்க அம்மா வர சொல்ற ஆறுதலா நாலு வார்த்தை எனக்கு சொல்லுவாடா. நீ கோமா இருக்கல்ல, நீ எல்லாம் திருந்தவே மாட்டேயா? சம்மதிக்கிறேங்க. பொண்ணோட கோரிக்கையை ஏத்துக்கிட்ட கமலஹாசன் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தாங்க பிரச்சனையே ஆரம்பிச்சது. மகனோட ஃபர்ஸ்ட் நைட் ரூமை ரெடி பண்ணிட்டு இருந்த தான் பொண்டாட்டிய ஜெமினி கணேசன் ரெடி பண்ணிட்டாரு. பாவம், கற்பனைகளோட வந்த கமலஹாசனோட கனவுகள்லாம் கலைஞ்சி போச்சு. விடுஞ்சே போச்சுப்பா. ரொம்ப அசதியா இருக்கு, கொஞ்சம் வெந்நீர் தண்ணி வச்சு கொடுக்கறியா? அப்புறம் என்ன, ஒரே வீட்டுல மாமியார் வாந்தி இருக்க, மருமக தலைய பிடிக்க, இதுல கிளவிக்கு வெக்க வேற. அப்புறம் மருமக வாந்தி இருக்க, மாமியார் இடுப்பு பிடிக்க, எல்லாத்துலயும் முந்திக்கிட்ட ஜெமினி கணேசன் அடுத்த கட்டத்திலயும் முந்திக்கிட்டாரு. டேய் மகனே, உனக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா, தம்பி பாப்பா வேணுமா? ரெண்டுமா? கடவுள்கிட்ட வேண்டிக்க, என்னால முடிஞ்சதை ட்ரை பண்ணிட்டேன். உனக்கு தகுச்சி பாப்பா பிறந்திருக்கா, என்ன சொல்லுது தெரியுமா? கூட விளையாட தம்பி பாப்பா வேணுமா? என்னடா செல்லம், அண்ணனா உன் தங்கச்சி கூப்பிடுறாடா, உன்னோட விளையாடணுமா? வாய முடிச்சியா, நேர காலம் தெரியாம. பேரம் பிறந்த உடனே என்னவோ தெரியல, நம்ம ஜெமினி கணேசன் அப்பவே அவருக்கு சிம்புன்னு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. நம்ம கமல் தான் ஒத்துக்கல, சண்டை போட்டு கடைசியில் சரவணன் பேர் வச்சாரு. அதுக்கப்புறம் என்ன, தன் மகன் சரவணனை அப்பா ஜெமினி கணேசனோட சேர விடாம வளர்த்து ஆளாக்குனாரு கமலஹாசன். அதுக்கப்புறம் தான் ஒரே தங்கச்சிய தான் வீட்லேயே வளர்ந்த ஆளான தன் மனைவியோட தம்பிக்கே கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டாரு. என்னதான் சொந்தமா இருந்தாலும் பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணலாமா? நீங்கள் படித்தவர், டீசெண்டானவராக இருக்கீங்க.
ஒரு லவ்வர்ஸை பிரிக்கிற அளவுக்கு மனிதாபிமானம் இல்லாதவராக இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஐ நோ த சிச்சுவேஷன். அவங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். மெட்டிவெளி கோபியோட ரொம்ப நல்லவராக இருக்கிறா. கூப்பிட்றா மாப்பிள்ளைய. அந்த வாய் தான்டா வாழ்க்கை. ஹாய் மெட்டி. ஹாய் நன்றி சொல்றேன். யோ மாமா அங்க பாரு அவனை. நீங்க சொன்ன மாதிரி பொண்ணு சொல்லிட்டேன்னா